ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரோ ஸ்டோரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்மளே வீட்டில் எப்படி செப்பல் தச்சுக்கலான்னு. புது புது செப்பல்லாம் கொஞ்சம் தச்சு போட்டிங்கன்னா கொஞ்சம் நாள் வர நமக்கு உழைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம செப்பல் தைக்கிறதுக்கு என்னென்ன வேணும்னா, இது மாதிரி வேக்ஸ் ஒன்று வாங்கிக்கணும். அது செப்பல் தைக்கிறதுக்கு ஊசி வந்து, இது வந்து ஷார்ப்பான ஊசி, ஆனால் உட்டு நம்ம கைப்பிடி இருக்கும். இது வந்து பிளாஸ்டிக் கைப்பிடி, கொஞ்சம் வந்து திக்னஸாக இருக்கும் இந்த ஊசி. இது வாங்கிக்கோங்க. அதே மாதிரி அந்த த்ரெட்டெல்லாம் கட் பண்ணுறதுக்கு ஒரு நைஃபு, இது வந்து கம் மாதிரி ஒட்டுறதுக்கு, பிஞ்சதெல்லாம் ஒட்டுற மாதிரி அதுக்கு. அதே மாதிரி நூல் வந்து மூணு கலரில் தான் கிடைக்கும், ஒயிட்டு, ப்ரௌனு, பிளாக் கலர். இப்போ இந்த மாதிரி புது புது செப்பல்லாம் நம்ம தச்சு போட்டால் கொஞ்சம் நாள் பட நமக்கு வந்து உழைக்கும். நம்ம தைரியமாக எங்கேனாலும் ட்ராவல் பண்ணலாம். இதை எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நம்ம செப்பல் எடுத்துக்கிறோம் பார்த்தீங்களா. இந்த செப்பல் அளவுக்கு பார்த்தா நம்ம இது ஒரு எத்தனை சுத்து எடுத்துக்கலான்னு பார்த்துக்கலாம். எப்படி இது ஒரு மூணு சுத்து எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இது நான் வீடியோவில் ரெண்டு சுத்து எடுத்திருக்கேன், அப்புறம் திருப்பியும் அட்டாச் பண்ணுற மாதிரி இருந்தது. ஒரு செப்பலில் மூணு சுத்து அளவு எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கோங்க நூலை. இது வந்து ரெண்டு நூல் போட வரும், மேல் பக்கம் ஒரு நூல், கீழே ஒரு நூல் வரும். இன்னொன்று வந்து நம்ம வந்து என்ன கலர் செப்பலோ அதே கலரில் யூஸ் பண்ணணும். உங்களுக்கு தெரியறதுக்காக இந்த மாதிரி ஒயிட் கலரில் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணோம், நம்ம இது தைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வேக்ஸ் எடுத்துக்கணும். அந்த இது வேக்ஸ் எடுத்து அதை கொஞ்சம் டிப் பண்ணிக்கணும், ஏன்னா அப்போ தான் சாஃப்டாக வந்து செப்பலுக்குள்ளே ஊசி வந்து நுழையும். அதெடுத்து முதல்ல செப்பலில் இப்படி ஃபஸ்ட்டு ஃபுல்லாக குத்திக்கோங்க. குத்துனா உள்ள வரைக்கும் ஊசி போயிடும். ஊசி போனதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு அடி நூல் வச்சுக்கோங்க. இவருங்க இப்போ ஊசி போயிடுச்சு. இது வந்து மெலிசான ஊசி யூஸ் பண்ணியிருக்கேன், அது கொஞ்சம் திக்காக இருக்கனால அது வேண்டாம். இது அடி நூல் வந்து அந்த நூல் கண்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த நூல் எடுத்திருக்கேன். இதை லைட்டாக உள்ளே வந்து கம்பி மாதிரி இருக்கும் அந்த ஊசியில், அந்த கம்பியில் சும்மா அப்படி அப்படி கோர்த்த மாதிரி வச்சுக்கோங்க. மேலே வந்து ஒரு போ மாதிரி வந்து நிற்கும். இப்போ என்ன பண்ணுங்கள், மேல் பக்கம் ஒரு நூல் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. அந்த செப்பலுக்காக எத்தனை சுத்துன்னு ஒரு நாலு சுத்துன்னு சொல்லி கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த நூல் எடுத்துக்கணும். அந்த நூலில் ஃபஸ்ட்டு முனைய இந்த போவுக்குள்ளே உள்ளே விடணும். உள்ளே விட்டு இப்படி பிடிச்சிக்கோங்க, இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே வச்சு பிடிச்சிக்கோங்க. இப்போ அடி நூலில் அப்படியே மெல்லமாக இழுங்க. இப்போ ஒரு நாட்டு மாதிரி வந்து விழும், இது மாதிரி நாட்டு. நம்ம எப்படி நம்ம டெய்லரிங் மிஷினில் மேலே ஒரு நூல் கீழே ஒரு நூல் இருக்குது பார்த்திங்களா, அந்த பிரின்சிபிள் தான் இது செப்பல் தைக்கிறதும். திருப்பியும் ஒரு தடவை வேக்ஸில் எப்பவுமே குத்திட்டு குத்திட்டு அப்புறம் செப்பலில் குத்துங்க. குத்திட்டிங்களா, இப்போ அடி நூல் இருக்குது பார்த்திங்களா, அந்த நூல் கண்டில் இருக்க நூல், அந்த நூல், அதை திருப்பியும் அந்த கொக்கியில் அப்படி அப்படி கொக்கி மாதிரி இருக்கும், அதை நூல் அப்படி பண்ணி விடுங்க, மாட்டிக்கும். இப்போ மேலே இழுத்தனா ஒரு போ மாதிரி வந்து நிற்கும், போ மாதிரி வந்து நிற்குது பார்த்திங்களா. இப்போ அந்த மேல் நூல் இருக்குது பார்த்திங்களா, அந்த மேல் நூலை முனையை பிடிச்சிக்கோங்க. திருப்பி அதே போல் அந்த போக்குள்ளே அந்த முனையை உள்ளே விடுங்க, உள்ளே விட்டுடுங்க, உள்ளே விட்டுட்டு பிடிச்சிக்கோங்க. இப்போ கீழ் நூலை அப்படி இழுங்க, கீழ் நூலை கொஞ்சம் நல்லா இழுக்கணும். இது வந்து ரெண்டாவது நாட்டு. இது கொஞ்சம் பக்கத்தில் பக்கத்தில் போடுறனாலும் பக்கத்தில் பக்கத்தில் போட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கு நல்லா உங்களுக்கு கிளியராக தெரியறதுக்காக நான் வந்து இப்போது டபுள் கலர் யூஸ் பண்ணுறேன் பாருங்கள், பிளாக் கலரு, ஒயிட் கலரு, அந்த மாதிரி யூஸ் பண்ணுறேன். அம்மா ஃபுல்லாக அதை மாதிரி ஃபுல்லாக தைச்சிட்டு நம்ம எப்படி துணி இது பண்ணுறோமோ இந்த இதே போல் வேக்ஸில் இது பண்ணிக்கோங்க, டிப் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஒரு குத்து குத்துங்க, உள்ளே வந்துடும். அதே போல் ஃபுல்லாக சத்தி தைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு முடிச்சு போட்டு அதை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க, அவ்வளோதான் தைக்கிறது. ஆனால் இதை மாதிரி பிளாஸ்டிக்கில் கீழே அடிப்பக்கம் வந்தால் தான் நம்மளால் தைக்க முடியும். இதே கட்டையில் மாதிரி வந்துச்சுன்னா அதை நம்ம தைக்க முடியாது.
இந்த மாதிரி இருந்தால் நம்ம தச்சிடலாம். இது அடிப்பாகம் வந்து இந்த பிளாஸ்டிக்கு செப்பலில் வந்து இந்த பிளாஸ்டிக் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை மாதிரி தச்சிங்கன்னா நம்ம ட்ராவல் ஊருக்கெல்லாம் எங்கே போனாலும் தைரியமாக போகலாம். தச்சிருந்தா இல்லைன்னா நம்ம எப்போ அருந்துருமோ அப்படின்னு சொல்லி பயந்து பயந்து ஏதாவது ஃபெவிக்விக்ஸு அதெல்லாம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் அவசியம் இருக்காது. அது மாதிரி பாருங்கள், ஒயிட் கலர் நூல் அடி நூல், மேலே வந்து பிளாக் கலர் நூல். உங்களுக்கு தெளிவாக தெரியறதுக்காக ரெண்டு நூலில் பண்ணி காமிக்கிறேன். இதை கீழ்ப்பக்க நூலை கொஞ்சம் இழுங்க, இழுத்திட்டிங்கன்னா ஒரு நாட்டு மாதிரி வந்துடும். உங்களுக்கு தெரியுது தெரியல, பின்பக்கமும் நாட்டு வரும். அடுத்தது பின்னாடி காமிக்கிறேன், உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும் பாருங்கள். ரெண்டாவதாக அதே மாதிரி குத்திட்டு கீழே வந்து ஒயிட் கலர் நூல். இது ஆன்லைனில் கூட உங்களுக்கு செப்பல் தைக்கிற இதுன்னு கிடைக்கும். ஃபுல்லு நம்ம செட்டே கிடைக்குது ஆன்லைன்லேயே. இல்லைன்னா பின்னி கம்பெனி பக்கத்தில் வந்து ஒரு ஸ்ட்ரீட் இருக்குது, ஃபுல்லாகவே செப்பல் கடை தான் இருக்கும். அதில் வந்து நீங்கள் கூட இந்த மாதிரி வாங்கிக்கலாம். மேல் நூல் இருக்குது பார்த்தீங்களா, பிளாக் கலர் நூல். அதை வந்து அந்த ஒயிட் கலர் நூலுக்குள்ளே விடணும், அந்த போக்குள்ளே விட்டுட்டு எடுக்கணும். எடுத்துட்டு கீழே இருக்க ஒயிட் நூலை அப்படி இழுத்தனா ஒரு நாட்டு மாதிரி வந்து விழும். இது வந்து செப்பல் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இது இது பாருங்கள், நாட்டு மாதிரி வந்துருச்சு. மேலே உங்களுக்கு பிளாக் கலர் தெரியலன்னு நினைக்கிறேன். இப்போ கீழே பாருங்கள் தெரியுதா ஒயிட் கலரு? இந்த மாதிரி ஸ்டிச்சிங் மாதிரி ஃபுல்லாகவே ஃபுல்லாக ஸ்டிச்சிங் பண்ணி நம்ம போட்டால் நம்ம சேஃபாக எங்கேனாலும் நம்ம வந்து இதை வந்து போட்டுட்டு போகலாம். இதே மாதிரி செப்பல் ஃபுல்லாகவே தைக்கலாம். ஆரம்பிக்கும் போது மேலேருந்து ஆரம்பிக்காமல் சைட்லேருந்து ஆரம்பித்தா நம்ம முடிச்சு போடுறது கூட தெரியாது. சைடில் ரைட் சைடு அந்த கால் வருது பார்த்திங்களா, அங்கேருந்து ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் தடியாக இருக்கிறதுனா சைடு வேஸில் கொஞ்சம் தைக்கலாம். இது வந்து சப்பையாக இருக்கனால இதை இந்த மாதிரி கீழ்ப்பக்கமாக தைச்சிக்கலாம். இதை பாரு பாருங்கள், கீழே வந்து முடிச்சு மாதிரி விழுது பாருங்கள். போல போட்டு போட்டு இந்த பிளாக் கலர் நூல் உள்ளே கோர்த்து அப்படியே ஃபுல்லாகவே எடுக்க வேண்டியதான். உங்களுக்கு இப்போ ஃபுல்லாக செப்பல் தச்சு ரெடி ஆயிடுச்சு. இதை பாருங்கள், ரெண்டு நாட்டு தெரியுதா உங்களுக்கு, பிளாக் அண்ட் ஒயிட்ன்ட்டு, மேலே வந்து பிளாக் கலர் நூல். இதை மாதிரி தான் ஃபுல்லாகவே தைக்கணும். நம்ம ரொம்ப நாள் லாங் லைஃப் இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். செருப்பு தைக்கிறதுக்கு நம்ம வீட்டிலேயே வந்து செருப்பு தைச்சிக்கலாம். அதுக்கு வந்து தேவையான பொருட்கள் சொல்லுங்க. ரெண்டு ஊசி. இது எந்த இடத்துல கிடைக்கும் இது ஊசி? பின்னி கம்பெனி பக்கத்தில் ஒரு சின்ன டெம்பிள் மாதிரி இருக்கு, உள்ள ஒரு சந்து ஒன்று போகுது. அது ஸ்ட்ரெயிட்டாக போனால் ஃபுல்லாகவே செருப்பு கடை அதெல்லாம் இருக்கும். அந்த கடையிலேருந்து இந்த ஊசியை வாங்கிட்டு வந்தாங்க. ஒரு ஊசி விலை எவ்வளோங்க? 30 ரூபா. இது 20 ரூபா. பிளாஸ்டிக்கில் இருக்கிறது அது காமிங்க, தொட்டு காமிங்க. பிளாஸ்டிக்கில் இருக்கிறது 20 ரூபா. திக்கானது, திக்கான ஊசி இது. இந்த நடுவில் வச்சு காமிங்க. இது வந்து சின்ன ஊசி. இது ஊசி எவ்வளவு ரேட்டு? இது 20 ரூபா. 20 ரூபா ரேட்டு. 30 ரூபா. அதுக்கப்புறம் பக்கத்துல என்னங்க இருக்கு? 50 ரூபா. இது பேஸ்ட் வந்து, இது வந்து 50. இந்த மாதிரி நூலை ரவுண்டா எடுத்துக்கிட்டு, நூலை விடுங்க, இன்னொரு நூலை எடுத்துக்கிட்டு அதை இதுக்குள்ள விட்டு அந்த நூலை எடுத்துடணும். பாஸ் பண்ணுங்க. இருங்க இருங்க இருங்க, நீங்க ஸ்டாப் பண்ணுங்கப்பா. இப்போ இங்க இது பாத்தீங்கன்னா இங்க இது மாதிரி வரும். கையா வச்சு வேக்ஸ்ல குத்திக்கிறாங்க. சுத்தமா பண்ணுங்க, நீங்க பண்ணுங்க.
இதெல்லாம் பார்த்தே ரொம்ப பெரிய ப்ராசஸாக இருக்குன்றோம். இந்த மேல் நூலை இப்போ உள்ளே விடணும். விட்டு எடுத்து இதை டைட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு நூல் வந்து பெரிய நூலாக அப்படியே கட் பண்ணிக்கணும். இது வந்து ப்ரௌன் கலரு செப்பல்னால லைட் ப்ரௌன் கலர் எடுத்திருக்காங்க நூல். ஃபஸ்ட்டு ஊசியை வந்து அந்த இதில் குத்துனீங்களா, அதுக்காக அந்த வேக்ஸில் குத்திட்டு இந்த வந்து செப்பலில் உள்ளே குத்தணும். குத்திட்டு இந்த நூலை வந்து அப்படி ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே விட்டு அந்த மடக்கி விட்டு வெளியே எடுக்கணும். அது ஓட்ட பண்ணுறேன். கால்லாம் கட்டாதீங்க, இப்படி கட்டுங்க. ஓகேவா? இதுக்கு தேவையான பொருள் உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேஷனுக்காக நான் ரெண்டு நூல் யூஸ் பண்ணுறேன். ஒரு பிளாக் நூல், அப்புறம் வந்து ஒயிட் த்ரெட். ஸோ ஊசி என்ன பண்ணுறோம், இந்த வேக்ஸில் வந்து கொஞ்சம் குத்திக்கிறேன். அப்போ தான் வந்து நல்லா குத்தணும். பாஸ் பண்ணுங்க தாயா. குத்திட்டு இப்போ இந்த ஒயிட் நூல் இருக்குல்ல, இது என்ன பண்ணுறோம், ஃபோக்கஸ் பண்ணுங்க, நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இப்போ என்ன பண்ணுறோம் பிளாக் த்ரெட் எடுத்துக்கணும். இந்த ஹோல் போய் வைக்கணும். ஓகேவா? வச்சுட்டு எடுத்து வச்சிடணும். இந்த த்ரெட் இருக்கு. ஓகே, இது நாட் போட்டாச்சு. ஓகேவா? பிளாக் சைடில் இப்படி ரெண்டு பாஸ் பண்ணுறேன். இப்போ ஊற்றிட்டு இந்த ஒயிட் த்ரெட் இருக்குல்ல, அதை ஃபோக்கஸ் பண்ணுங்க, ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஒயிட் த்ரெட் இருக்குல்ல, அதை கொஞ்சம் லூஸ் விட்டு இந்த ஹோலில் மாட்டிடுங்க. ஓகேவா? மாட்டிட்டு அதே மாதிரி ரூப்பது. இப்போ அந்த பிளாக் த்ரெட் இருக்குல்ல, பொங்கானி விழுது. ஓகே, ஸோ இப்போ இங்கே ஒரு ஸ்டிச் போட்டுட்டோம், இங்கே ஒரு ஸ்டிச் போட்டுட்டோம். ஓகேவா? இப்போ இன்னொரு இதுவும் காட்டிடுறேன். பாஸ் பண்ணுங்க, ஃபோக்கஸ் பண்ணுங்க, ஃபோக்கஸ் பண்ணுங்க. இந்த ஒயிட் நூலில் எடுத்துட்டு இதில் மாட்டிட்டேன். ஃபோக்கஸ் பண்ணுங்க, ஃபோக்கஸ் பண்ணுங்க. மாட்டிட்டோமா? மாட்டிட்டு இருங்க, அது மாட்டில் ஒரு செகண்ட் இருக்கு. இது திருப்பிக்கவா? இருங்க, மாட்டிட்டு திருப்பிக்க. அப்போ இருக்கும் போது அப்படியே இருக்கலாம். இருக்காமே நான் பாஸ் பண்ணிட்டேன். அப்படி ரொம்ப எழுதுதான்.
இதே மெ போட்டு வந்தீங்கன்னா